ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களில் 240 மாணவர்கள் மட்டைப்பந்தும், 240 மாணவர்கள் மட்டைப்பந்தும், 180 மாணவர்கள் கால்பந்தும், 164 மாணவர்கள் வளைக்கோல் பந்தும், 42 பேர் மட்டைப்பந்தும் மற்றும் கால்பந்தும், 38 பேர் கால்பந்து மற்றும் வளைக்கோல் பந்து, 40 பேர் மட்டைப்பந்து மற்றும் வளைக்கோல் பந்தும், 16 பேர் மூன்று விளையாட்டுகளிலும் விளையாடுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது பங்கேற்கிறார் எனில் கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல இதுல நம்ம ஒரு வெண்படம் வரைஞ்சிக்கலாம். மற்றும் மூன்று விளையாட்டு இது கிரிக்கெட்டு, இது ஃபுட்பால், இது ஹாக்கி. ஸோ கிரிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், 240, 240. ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா 180, ஹாக்கி 164. அப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 26. அதுக்கப்புறம் மூன்றுமே விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா 16 பேர், 16. அதன் பிறகு 24 பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறவங்க, அதுக்கப்புறம் ஃபுட்பாலும் ஹாக்கியும் விளையாடுறவங்க 22. இப்போ கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க பார்க்க போகிறோம். 240ல இருந்து எதெல்லாம் நம்ம கழிக்கணும், 26 பிளஸ் 16 பிளஸ் 24, மொத்தம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சோனா 174. இப்போ இதில் 180, 80ல் இதில் என்ன பண்ணோம், 26 கூட்டல் 16 கூட்டல் 24. இது இதோட விடை பார்த்தீங்கன்னா 116. இப்போ இதில் 164, இதில் 24 கூட்டல் 16 கூட்டல் 22. இதோடது பார்த்தீங்கன்னா 100. இப்போ கல்லூரியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை பார்க்கலாம். கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். சி என்பது மட்டைப்பந்து, எஃப் என்பது கால்பந்து, ஹெச் என்பது வளைக்கோல் பந்து, விளையாடும் மாணவர்கள் விளையாடும் மாணவர்களின் கணங்கள். கல்லூரியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்ப பாத்தீங்கன்னா அதற்கான விடை எழுத போறோம். கல்லூரியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 174 கூட்டல் 26 கூட்டல்
116 கூட்டல் 22 கூட்டல் 102 கூட்டல் 24 கூட்டல் 16. இதுல கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க ஃபுட்பால் சேர்ந்து விளையாடுறது, பொதுவாக விளையாடுறது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து கூட்டணும்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 480 கிடைக்கும். இதான் கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஒரே கல்லூரியில் உள்ள மாணவர்களில் 240 மாணவர்கள் மட்டைப்பந்தும், 180 மாணவர்கள் கால்பந்தும், 164 மாணவர்கள் வளைக்கோல் பந்தும், 42 பேர் மட்டைப்பந்து மற்றும் கால்பந்து, 38 பேர் கால்பந்து மற்றும் வளைக்கோல் பந்து, 40 பேர் மட்டைப்பந்தும் மற்றும் வளைக்கோல் பந்தும், 16 பேர் மூன்று விளையாட்டுகளிலும் விளையாடுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது பங்கேற்கிறார்கள் எனில் ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேருன்றத கண்டுபிடிக்கணும். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு, வெண்படம் வரைந்து அதுல இருந்து நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். இப்போ வெண்படம் பார்த்தீங்கன்னா வரைய போறோம். இது ஃபுட்பால், இது ஹாக்கி. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 240, ஃபுட்பாலு 180, ஹாக்கி 164, 240. 40ல இருந்து என்ன கழிக்க போறோம், அடுத்தது ஃபுட்பால் வந்து 180, அதுக்கப்புறம் ஹாக்கி 164. இப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்த்து விளையாடுறவங்க 26, ஃபுட்பாலு ஹாக்கி சேர்ந்து விளையாடுறவங்க 22, கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்ந்து விளையாடுறவங்க 24, மூன்றுமே விளையாடுறவங்க 16. இப்போ 240ல இருந்து என்ன பண்ணோம், 26 கூட்டல் 24 கூட்டல் 16 கழிக்க போக நமக்கு 174 கிடைக்கும். இங்க 180ல 26 16 கூட்டல் 22 இதோடது வந்து 116 116. இப்போ இதுல ஹாக்கில 24 கூட்டல் 16 கூட்டல் 22. ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை பார்க்க போறோம். ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ விடை எழுத போறோம். ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடுறவங்க இங்க கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, 174 ஃபுட்பால், 116 ஹாக்கி, 102. இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். 174 கூட்டல் 116 கூட்டல் 102, இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்க வேண்டிய விடை என்னது, 392. இதுதான் சரியான விடை. ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை 392.